ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் ஷூட்டிங் ஜேர்னியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மாங்குளோன்ற ஊருக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த மாங்குளத்தில் சூரரை போற்று, பெருமன், புலிகுத்தி பாண்டி போன்ற படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாங்குளம் வந்துட்டு சரியாக எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையிலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலையும் பக்கத்தில் கள்ளந்திரின்ற ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலையும் தாங்க அமைஞ்சிருக்குது. ஆல்ரெடி கள்ளந்திரி ஊரில் உள்ள வீட்டில் எடுத்த படங்கள் பற்றி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். புரிஞ்சால் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இந்த மாங்குளத்தில் எடுத்த படங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் 3 விதமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாறைகளுக்கு முன்னாடி எடுத்த படங்களை பற்றியும், இந்த பாறைகளிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னா ஒரு கிராமம் வரும். ஸோ அங்கே எடுத்த படங்கள் பற்றியும், அந்த கிராமத்திலேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு போனீங்க அப்படின்னா, மீனாட்சிபுரம் ரோட்டில் ஒரு ஒத்த பனைமர மலை இருக்கும். ஸோ அங்கே எடுத்த படங்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம் இந்த பாறைகளுக்கு முன்னாடி எடுத்த படங்களை பற்றி பார்க்கலாம். விக்ரம் பிரபு அவர்களுடைய புலிகுத்தி பாண்டின்ற படத்தில் இந்த பாறைகளுக்கு முன்னாடி உள்ள ரோட்டில் தான் எம்மாடி எம்மா சாங்கில் ஆடிட்டு வருவார். பின்னாடி வீடு கூட நல்லாவே தெரியும். அதே பாட்டில் இன்னொரு சீனில் இந்த பாறைகளில் உள்ள படிக்கட்டு மேலே தான் படுத்திருப்பார். அதே பாட்டில் இந்த பாறைகள் மேலே உள்ள ஓட்டு வீடுகளுக்கு முன்னாடி தான் ஆடிட்டு இருப்பார். அதே படத்தில் இன்னொரு பாட்டான சொல்லாமத்தான்ற சாங்கில் லக்ஷ்மி மேனன் அவர்கள் இந்த பாறைகளுக்கு மேலே உள்ள ஓட்டு வீடுகளுக்கு முன்னாடி தான் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பாட்டுமே இந்த ஊரை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக நமது சூரிய அண்ணாவுடைய சூரரை போட்டுன்ற படத்தில் ஓப்பனிங் சாங்கான மண்ணூருண்ட மேலன்ற சாங் வந்துட்டு இந்த பாறைகளுக்கு மேலே உள்ள வீடுகளுக்கு முன்னாடி தான் சூர்யா அண்ணா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படியே நாம இங்கிருந்து கொஞ்சம் தூரம் இன்னும் உள்ள போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜில் சில சீன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். புலிகுத்தி பாண்டி படத்தில் எம்மாடி எம்மான்ற சாங்கில் ஒரு சீனில் இந்த மரத்துக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அதே படத்தில் சொல்லாமத்தான்ற சாங்கில் லக்ஷ்மி மேனன் அவர்களும் இந்த மரத்துக்கு முன்னாடி தான் ஒரு சீனில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சூரரை போட்டுன்ற படத்துலையுமே மண்ணுருண்ட மேலன்ற சாங்கில் இந்த கிராமத்தில் உள்ள இந்த மரத்துக்கு முன்னாடி சூர்யானா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அடுத்தபடியாக இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர் மீனாட்சிபுரம் ரோட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா, அங்கே ஒரு ஒத்தப்பன மரம், பின்னாடி பாறைகள்லாம் இருக்கும். ஸோ அங்கே சில படங்கள் எடுத்துருக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன இடம் இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல தான் சூர்யா சாருடைய சூரரை போட்டுன்ற படத்தில் ஓப்பனிங் சீன்லேயே ஊரை விட்டு அவுட்டில் கொட்டகை போட்டு தங்கியிருப்பார். ஸோ அது ஃபுல்லாமே இங்கே தான் செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. ஹீரோனியோட அப்பா கூட முதல் தடவை இங்கே வரும்போது பாறை பனைமரம் அப்படி இப்படின்னு நக்கலாக பேசிகிட்டு இருப்பாங்க. பாறை பனைமரம் கொட்டக்காடு. அதே சூரரை போட்டு படத்தில் ஆகாசன்ற சாங்கில் வந்துட்டு ஒரு சில சீனு இந்த மலையில் உள்ள பாறைகளில் தான் எடுத்திருப்பாங்க. சூர்யா சார் செய்யோ சில்லின்ற சாங்கில் இந்த பனைமரத்துக்கு முன்னாடி தான் வாழை மரம்லாம் நட்டு வச்சு வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே செய்ய சொல்லி சாங்கில் இந்த பாறைகளுக்கு மேலே தான் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அடுத்தபடியாக விஜய் சேதுபதி சாருடைய பண்ணையாரும் பத்மினின்ற படத்தில்
எங்கூர் வண்டின்ற சாங்கில் ஒரு சில சீனு இந்த மலைப்பாறைகளுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அதே பாட்டில் பிரசவ நடக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு இந்த ஒத்த பனைமரத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக விருமன் படத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அவரோட தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாமல் இந்த மலைக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து போட்டு சாகடிச்சிருவார். அதே விருமன் படத்தில் கார்த்தி சார் அவர்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகும்போது ஒரு ஃபைட் சீன் வரும். ஸோ அது ஃபுல்லாமே இந்த மலைப்பாறைகளுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியா ஆதி மற்றும் பசுபதி சார் இணைந்து நடித்த அரவான்ற படத்தில் குடிசை வீடுகள்லாம் இருக்கிற மாதிரி அமைச்சு இந்த மலைப்பாறைகள்ல தான் எடுத்திருப்பாங்க. இங்க கொஞ்சமும் யானை மலையில கொஞ்சமும் ரெண்டு விதமா செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க அந்த படத்துல. அடுத்தபடியாக விக்ரம் பிரபு அவர்களுடைய புலிக்குத்தி பாண்டின்ற படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஃபுல்லாமே இந்த மலைப்பாறைகளுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. லக்ஷ்மி மேனன் அவர்களுடைய ஃபேமிலியே சேர்ந்து வில்லன் அவர்களை அட்டாக் பண்ணுற ஃபுல் சீனுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஒரு சீனில் லக்ஷ்மி மேனன் அவர்கள் இந்த பாறை மேலே இருந்து தான் ஓடி வந்து வில்லனை குத்துவாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு எடுத்த படங்கள் சொல்லிட்டேன். நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஷூட்டிங் பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.